நாங்க அழகா சாமகாமி உட்கோசக்க பண்ணிக்கிருந்தோம், இவன் தான் அடிச்சான் பெஸ்ட்டுக்கு. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையில் இருந்து பவிஷ்ய பண்ணுஷாங்க. இப்ப நான் எங்க நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, புதிய பாராளுமன்றத்துக்கு முன்னாடிதான் நிக்கிறேன். இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பழைய பாராளுமன்றத்தில் நடக்கிற நிறைய ஆர்ப்பாட்ட காணொலிகளை உங்களுக்கு நாங்கள் தந்திருந்தோம். இந்த விஷயங்கள் நடக்க போகிறது, ஆர்ப்பாட்டம் வலுப்பெற போகிறது அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க இந்த காணொலிகள் உங்களுக்கு வழங்க போகின்றோம். வாருங்கள் பார்க்கலாம். எனக்கு முன்னாடி தண்ணீர் அடிக்கிறாங்க தயங்கரமா. அந்த கண்ணீர் பூ வந்து வாய்க்குள்ளே மூத்தலையும் போக்குல வந்து அந்த உரைப்பு கொச்சிக்காதூர் வந்து உள்ளே போகிற மாதிரி அப்படி இருக்கு. நான் முதன்முறை அனுபவப்படுற இந்த கண்ணீர் பூ தாக்குதல் அப்படின்னு சொல்லி பயங்கர மோசமாக இருக்குங்க. பாருங்க எவ்வளோ மக்கள் இதால் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி, சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர் வரை எல்லாரும் நம்மளால தாங்கினா இருக்கு. இந்த பொம்பளை பிள்ளைலாம் அப்படி தாங்குவாங்க. இவனாலேயே இது நாங்கள் இளைஞர்கள் கையெடுத்த போராட்டம். இது நாங்கள் கடைசி வரைக்கும் இருந்து இதை முடிச்சு கொடுத்துட்டு தான் போவோம். இது வந்து இவன் நாங்கள் அழகாக சாமகாமி உட்கோசக்க பண்ணிக்கிருந்தோம், இவன் தான் அடித்தான் இப்போ பெஸ்ட்டுக்கு. இது பெரிய இதில் போவோம். அது சரியான எல்லா மக்களும் இறங்கணும், எல்லா இளைஞர்களும் இறங்கணும், ரோட்டுக்கு இறங்கணும். அப்போ தான் இதில் சரியான முடிவு காணலும். எங்களுக்கு தேவையில்லைன்னு யாரும் ஒதுங்கியிருக்காங்க, எல்லாம் வாங்க, எல்லாம் ரோட்டுக்கு வாங்க. ஒரு தனி குடும்பம் வந்து இந்த நாட்டையே வீணாக்குது. ஏன் நீங்கள்லாம் ஒளிஞ்சிருக்கீங்க? இன்னும் அந்த ஒளிஞ்சிருக்காங்க, எல்லாம் வெளியே வாங்க. வெளியே வந்து இவனை அடித்து தோரத்து வாங்க. நிக்காம போறாங்கடா பாய். பாருங்க எவ்வளோ மனத்தாக்குறை வேலை பண்ணியாங்க. மூச்சடவு கஷ்டப்படுறாரு, பயங்கர ஒரு இதுக்கு நினைக்கிறேன். அந்த கண்டிப்பு கடிச்சதால வந்து அவருக்கு உள்ள அந்த புகை போனதால வந்து மூச்சடிக்கலாம இருக்கு அவருக்கு. கொஞ்சம் வழிவிடு வழிவிடு வழிவிடுங்க, வழிவிடுங்க. ஐயோ ஓ எல்லாம் எல்லாரும் வழிவிடுங்க வழிவிடுங்க.
கண்ணீர் புகழ் வந்து எத்தனை பேர் பாதிக்கப்பட்டது, எத்தனை பேர் உடம்பிருக்காங்க. இப்போ மறுபடியும் பின் அடிச்சுட்டு பாருங்க, இவ்வளோ ஒரு அட்டுள்ள நடக்கும் இந்த இடத்துல. ஒரு அக்கா பாவம் மூச்சு திணறி இப்போ கிடக்காங்க. மேல மேல வந்து விடுறாங்கடா பாய். எப்படி பாத்தீங்களா? ஓட அந்த புள்ள பாவம் ஓட மூத்திருக்க தூக்குறது தெரியாது. முகமது எப்பா தெரியும் பாத்தியா? சொய்யோ என்ன அறிவுறா எப்பிருந்து எழுதுறாங்கப்பா? நீங்க அடுத்து பாத்தீங்க, எத்தனை பேர் வந்து மூச்சு தவறி கீழே விழுந்து கிடக்குறாங்க. பார்லமெண்ட் கிட்ட இருந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் தாண்டி அங்கிருந்து கண்ணீர் புயல வீசுறாங்க. பாருங்க சாப்பாடு கொடுத்த இடத்துல அடிக்கி உறக்கிருக்காங்க. நான் பாரு கூட இடத்துல அடிச்சு உறக்கி இது பாரு. இது வந்து சாப்பாடு கொடுக்கறது இருந்த இடம். இதெல்லாம் ஃபுல்லாகவே அடிச்சு நுறக்கியிருக்காங்க. சாமான் அப்படி அடிச்சு நுழைக்காங்க பாரு. மக்கள் வந்திருக்காங்க. எஸ்கேண்ணா, உங்களுக்கு இந்த கண்ணீர் புகை தாக்குதல் எப்படி இருந்துச்சு இந்த அனுபவம்? கண்ணீர் புகை தாக்குதல் அப்புறம் பயந்தே போட்டுறேன். ரோட்ல எல்லாம் வந்து தாக்கல் விழாவிட்டு விழுந்தெல்லாம் குளோரி கணக்கு பொம்பளை பிள்ளைகள் வந்து மூச்சு எழுத்து இருந்துச்சுதான். அப்புறம் வந்து எனக்கு வந்து ஓரம் கண்ணால தண்ணீர் வந்து பயந்தே விட்டேன். தண்ணியும் இல்லை. நானும் அண்ணாவும் ஒருமைக்கு தான் வந்தாங்க. ஆனா தடுமாறி ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடிட்டோம். ரோட்ல இந்த ரோட்ல இந்த ஒரு அண்ணாங்க எல்லாம் தண்ணியை தந்த வேலை எல்லாரும் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு வாரமா போயிருந்தோம். என்னன்னு சொன்னா அந்த கண்ணீர் புகையெல்லாம் உப்படி அடிச்சவங்க அந்த குண்டெல்லாம் மேல இருந்து கீழே விழுந்துச்சுங்க. நாங்க கீழே பாத்துட்டு இருந்தோம். ஆனா மேல மேல இருந்து வானத்துல இருந்து ஓட்டுற மாதிரி மழை மழையா ஓட்டு இருந்துச்சு. தூரத்துல விழுந்துச்சு. வர வர வந்து அதிகமான மக்கள் கூடிக்கொண்டுதான் இருக்காங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் பேச முடியாம போச்சுங்க. வீடியோல பாத்துருப்போம், நான் வீடியோல பேசவே இல்லை. ஏன்னா தொண்டைக்குள்ள அந்த கண்ணீர் போய் போனதால வந்து பேசுறதுக்கு வார்த்தை வரையுது இல்லை. மூச்சடிக்க கஷ்டமா இருக்கு, அதனால பேசுறது வரல. அதான் போலீஸ் வாங்கினதுதான் மறைக்கிறாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நேரம் மாலை 5 மணி ஆகுது. நாங்க வரக்கூடிய இந்த இடத்துல ஒரு 12 மணி இருக்கும். 12 மணி இருந்து நாங்க வந்து ஒரு 8 நிமிஷத்துல வந்து பெரிய ஒரு கலவரம் உருவாச்சு. இப்ப ஒரு மாதிரியா சமாதானமாச்சு. அதிகமான மக்கள் வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்து கூட சேர்ந்திருக்காங்க. போராட்டம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 11ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போராட்டம் ஏற்கனவே நேற்றுலாம் பாத்தீங்கன்னு சொன்னா பறந்து நிறைய மாணவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருந்தாங்க. கண்ணீர் புகை தாக்குதலை வந்து நிறைய பேர் நிறைய மாணவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த போராட்டம் 11ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய தினம் பாத்தீங்கன்னு சொன்னா மே 6ஆம் தேதி, இன்னும் 6 நாட்கள் தொடர்ந்து இந்த போராட்டம் தொடரும். இதில் வந்து
திருடர்கள் கோகாமா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க. தொடர்ந்தும் நாங்கள் சம்மந்தமான அப்டேட் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு வழங்குவோம். நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு தரங்க, நிறைய விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் அப்டேட் மூலமாக தருவோம். அதாவது வெளிநாட்டிலிருந்து பார்க்குறவங்க நாட்டு நடக்கிற நிலைமைகளை நீங்கள் அறிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த காணொலிகள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையும். இந்த வீடியோ முதன்முறையாக பார்க்குறவங்க யாராவது நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷா. பாய்.